கூகுள் நிறுவனம் மொபைல் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளது. கூகுள் நிறுவனம் தனது இந்திய வாடிக்கையாளர்களுக்காக யுபிஐ செயலியில் சில மாற்றங்களை செய்துள்ளது. இந்த மாற்றம் தொடர்பாக கூகுள் நிறுவனம் முறைப்படி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் வாடிக்கையாளர் ஒருவர் ஆன்லைனில் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்தபோது கூகுள் நிறுவனத்தின் புதிய அப்டேட் தொடர்பாக மற்ற வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதில் 100 ரூபாய்க்கு குறைவாக ரீசார்ஜ் செய்தால் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையிலான ரீசார்ஜுக்கு 2 ரூபாயும் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையிலான ரீசார்ஜுக்கு 3 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறியிருந்தார்.